முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினருக்கான கல்வி பொருளாதார மேம்பாட்டு பணிகளை தொய்வின்றி விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் துறையின் கீழ் நடத்தப்படும் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதுடன் தரமான உணவு வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். 69% இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து 69% இடஒதுக்கீட்டினை பாதுகாத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். சலவை பெட்டிகள், தையல் இயந்திரங்கள் ஆகியவற்றை தாமதமின்றி தேவைப்படும் பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் மாறிவரும் சூழலில் அவர்களுக்கு மாற்று தொழில்களுக்கு உதவிடும் வகையில் திட்டங்களை வகுத்திட வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர், தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம், சீர்மரபினர் நலவாரியம், உலமா மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியங்கள் வாயிலாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சீரிய முறையில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மகளிர் உதவி சங்கங்கள் மூலம் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு உரிய முறையில் சென்றடைவதை உறுதி செய்திடவும், மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் புனரமைக்கும் திட்டங்களின் கீழ் புனரமைப்பு பணிகளை செவ்வனே மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத வக்பு வாரியங்களை பதிவு செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கவும், ஆக்கிரமிப்பில் உள்ள வக்பு சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுத்திடவும், வக்பு நிறுவன சொத்து ஆவணங்களை கணினி மயமாக்கிடவும், வக்பு வாரிய பணிகள் மற்றும் சேவைகளை இ சேவையாக மாற்றிடவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு ஹஜ் குழு மூலம் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கும் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கும் நிதி உதவிகளை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிறுபான்மையினருக்கான சச்சார் கமிட்டியின் பரிந்துரைகளான அனைத்து சிறுபான்மையினருக்கும் கல்வி உதவித்தொகை வழங்குதல், சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி, தொழில் முனைவோருக்கு சிறப்பு பயிற்சி, தொழில் தொடங்க கடன் உள்ளிட்ட பரிந்துரைகளை செயல்படுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், தலைமை செயலாளர் வே இறையன்பு, நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ச கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.